திருக்குழந்தை ஆராத வமுதனுடைய சன்னதியின் தக்ஷணாயன வாசலில் இப்போது நாம் இருக்கிறோம் தக்ஷணாயனம் என்பது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கும் காலம் இவ்வாறு மாசங்களும் இவ்வெம்பெருமானை சேவிப்பதற்கு பக்தர்கள் இந்த வாசல் வழியாகத்தான் செல்லுகிறார்கள் இது எம்பெருமானுடைய திருமுடி இருக்கும் பக்கம் அவருடைய தலை வைத்திருக்கும் பக்கம் இது பெருமானுடைய தெற்கு பக்கத்தில் உள்ளது இதற்கருகாமையில்தான் இப்போது நாம் சேவிக்கக்கூடிய கோமலவல்லி தாயாருடைய சந்நிதி அமைந்துள்ளது தாயார் கருணையே ததும்பும் விழிகளோடே அடியார்கள் அத்தனை பேருக்கும் அருள் கொடுப்பதற்காக பொற்சாமரையிலே வீற்றிருக்கிறாள் கோமலாம்பா கோமளவல்லி தாயார் என்று அவளுக்கு திருதாமம் அவள் திருமேனியையும் அவருடைய தீர்க்கமான தரிசனத்தையும் அழகு கூடிய அவருடைய பார்வையும் சேவித்தோம் என்றால் இவள் கண்டிப்பாக மென்மையான கொடி போன்றவள் தான் கோமளவல்லிதான்கிறது தெளிவாகிறது எப்ப மென்மையான கொடி என்று பெயர் சொல்லுகிறதோ அந்த கொடி ஒரு மரத்தை சுற்றி தானே இருக்க வேண்டும் கற்பக போலே ஷார்கபாணி எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான் அவனுடைய திருவடிகள் வலக்கையிலே அபயம் என்று சொல்லிக்கொண்டு இடது கையாலே கதையை பற்றிக்கொண்டு கொண்டு சக்கரங்களையும் தரித்து பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் இவ்வெம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்ட ஆழ்வார்கள் எல்லாரும் பல பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியுள்ளார்கள் இப்போது நாம் இருக்கக்கூடிய தட்சிணாயன வாசல் நாம் அனுபவிக்க வேண்டிய எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ரெண்டுமே ஒத்து போகின்றன நம்மாழ்வாருடைய ஒரு பாசனம் இப்படி செல்கிறது களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலேன் வளவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளராவுடலமெனதாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார் மரணப்படுக்கையிலே கிடக்கிறோம் உடல் தளர்ந்து விட்டது உள்ளம் சோர்ந்து விட்டது கண் சுழல் சுழல்கிறது நாக்கு குழறுகிறது வாய் கிட்டித்து போய்விட்டது பல்லுக்குள்ளே தண்ணீர் இறங்கவில்லை இந்த துர்தசையிலே ஒருத்தன் கிடக்கிறான் இனி ஆத்மா பிரிந்தாக வேண்டும் எல்லா புலன்களும் எல்லாம் அடங்கியாக வேண்டும் இதுதான் கடைசி படுக்கையிலிருந்து புறப்பாடுன்னு சொல்லுகிறோம் அந்த சமயத்திலே ஒருத்தன் எங்கு நோக்கி செல்லுகிறான் என்கிற விசாரம் முக்கியமான விசாரம் அவன் ஞானியாக இருந்து பக்தி செய்து பிரம்மத்தையே அடைய வேண்டும்கிற ஆசையோடே வேண்டியவைகளை செய்திருந்தால் என்னால் பகவானுடைய அனுகிரகத்தாலே பிரம்மத்தினுடைய உயர்ந்த ஸ்தானமான சீவை குண்டத்தை அடைகிறான் அங்கிருந்து திரும்பி வர தேவையில்லை அந்த மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம்னு கொண்டாடப்படுகிறது இதையெல்லாம் கடந்த ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம் பாழ்வார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தன்னுடைய கருத்திலே கொண்டு திருக்குடந்த எம்பெருமானுக்காக ஒரு பாசரத்தை சமர்ப்பிக்கிறார் களைவாய் துன்பம் என்னுடைய துன்பத்தை நீதான் களைய வேண்டும் மற்றொருத்தர் அதை களைவதற்கு சக்தி படைத்தவர் அல்லர் களையாதொழிவாய் ஒருவேளை நீ அதை களையமாட்டேன் துன்பத்தை போக்கமாட்டேன் என்னால் களைகன் மற்றிலேன் வேறாரும் என் துன்பத்தை களைவதற்கு ஆள் கிடையாது களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களகன் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் வழக்கையிலே வளைந்திருக்கக்கூடிய கூடிய சக்கராயுதத்தை பற்றி இருக்கிறவரே குடந்தை கிடந்த மாமாயா திருக்குடந்தையிலே சயனித்து சேவை சாதிக்க கூடிய மாமாயனே ஆச்சரியமான சேட்டினங்கள் படைத்தவனே என்ன அழ்வார் சாதிக்கிறார் வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயான்னு இருக்கொல்லியோ கையிலே எப்போதும் சக்கராயுதத்தை விடாமல் பற்றி இருப்பவர் அதனாலே தான் ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி இந்த ஊரிலே நடக்கது கும்பகோணத்திலே சாருங்கபாணி சன்னதி தனி சக்கரபாணி சன்னதி தனி இதை பத்தி ஏற்கனவே தெரிவித்துள்ளேன் ஆனால் சாருங்கபாணிக்கு பத்து நாள் உற்சவம் நடக்கும்போது சக்கரபாணி பெருமாள் சாருங்கபாணி சந்நிதிக்கே வந்து விடுகிறார் பத்து நாட்களும் இவர் ஓடேயே தான் இருக்கிறார் எப்போது புறப்பாடு கண்டொளினாலும் இருவரும் சேர்ந்துதான் எழுந்தொழுகிறார்கள் அந்த கண்குழா காட்சி அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டியது இனி பாசரத்துக்கு வருவோம் வளவாய் நேமிப்படையாய் குடந்த கிடந்த மாமாயா தளராவுடலம் எனதாவி சரிந்து போகும்போது உடல் தளர்ந்து ஆவி சரிந்து பிரிய போகிறது அந்த சமயத்திலே எனக்கு ஒரு பயம் பீடித்து கொள்ளும் யாருக்காக இருந்தாலும் எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும் மகாஜ்ஞானி இருக்கட்டும் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கட்டும் யாரை வேணால் நீங்கள் போய் கேட்டு பாருங்க கடைசி நிமிஷம் உனக்கு எப்படி இருக்க வேண்டும் கடைசி காலத்திலே வியாதிக்கு ஆட்படாமல் யாரையும் படுத்தாமல் நானும் துன்பப்படாமல் ஒத்தருக்கும் பாரம் இல்லாமல் ஷட்டுன்னு உயிர் பிரிஞ்சுவிட்டால் தேவையில்லை இது யாராக இருந்தாலும் தெரிவிப்பார்கள் எப்பேற்பட்டவனுக்கு இந்த பயம் இருக்கு இல்லையோ கடைசி ஆறு மாச காலம் நன்னா படுத்துண்டு எல்லாரையும் கட்டப்படுத்திட்டு போகணும் அப்படின்னு ஒத்துமே சொல்ல மாட்டார்கள் ஷட்டுன்னு உயிர் பிரிஞ்சு விட்டால் பரம திருப்திதானே அழ்வாரப்பதான் பிரார்த்திக்கிறார் தளராது எனது ஆவி சரிந்து போகும்போது ஆக வளவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இழையாது உனதாள் ஒழுங்க பிடித்து போத இசனியே அப்போ உன் திருவடிகளிலே மகாவிஸ்வாசம் ஏற்படும்படிக்கு உன் திருவடிகளை விட்டுவிடாமல் கெட்டியாக பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு நீதான் அருள் பாலிக்க வேணும் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் இப்போ அதே நிலைமையத்தை பற்றி தான் கீதையில நாமும் பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு ஆத்மா புறப்படுகிறது ஆனந்தமாக உத்தராயண மார்க்கத்தாலே அர்ச்சிராதி மார்க்கத்தாலும் மோட்சத்துக்கு போகிறது மற்றொரு ஆத்மா புறப்படுகிறது அது தட்சிணாயன மார்க்கத்தாலே தூமாதி மார்க்கத்தாலே ஸ்வர்க்கத்துக்கு போகலாம் பித்ருலோகத்துக்கு போகலாம் சந்திரலோகத்துக்கு போகலாம் இவற்றை பற்றியெல்லாம் இப்போ இருபத்தைந்தாவது ஸ்லோகத்துல சொல்லப்படுறார் அது எல்லாத்தையும் நாம தட்சிணாயன வாசல்ல இருந்து கொண்டு தான் அனுபவிக்கப் போகிறோம் இந்த வாசலிலே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய கர்ப்பகிரக தேர் அந்த தேரில் ரொம்ப ஆச்சரியமான நான்கு நரசிம்ம மூர்த்திகள் நமக்கு சேவை சாதிக்கிறார்கள் நிசிம்ம பெருமான் தூணை பிளந்து கொண்டு வெளியே வருகிறார் கிரண்யகசிபுவை துரத்தி கொண்டு ஓடுகிறார் அவனை எடுத்து தன் மடியில இட்டு கொண்டு கிழிக்கிறார் கிழித்து முடித்து யோக நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார் இந்த நாலு பேரையும் திருத்தேரனுடைய தெற்கு பக்கத்திலே நாம் சேவித்து கொண்டோம் அப்படியே பிரதட்சணமாக போனோம்னால் மெய்வாசல் உடையார் அப்படிங்கிறவருடைய விக்கிரகம் உள்ளது அந்த பெரியவர் இந்த ஊர் பெருமாளையே காத்து கொடுத்தாராம் அந்நியர்களுடைய படையெடுப்பு ஏற்பட்டிருக்கும் போது இவ்வூர் பெருமாளுக்கு ஆபத்து வர அவர் நிறைய ஆயிரக்கணக்கில் பசுமாடு கன்றுகள் வச்சிருந்தார் தங்கிட்ட இருந்த மொத்த வைக்க போரை எடுத்து வைக்கலை போர் போரா எடுத்து இந்த சன்னிதானம் முழுக்க போட்டு மறைத்து ஒத்தருக்கும் தெரியாதபடிக்கு பெருமாளை காத்து கொடுத்தார் அவர்தான் மெய்வாசல் உடையார் அதனால் அதை இன்னைக்கும் ஆமோதிக்கிறா போலே பெருமான் உற்சவம் கண்டருடி உள்ளே திரும்ப எழுந்துள்ளும் போது அவருக்கு வேண்டிய மரியாதைகள் அத்தனையும் செய்துவிட்டுத்தான் மேலே புறப்படுகிறார் அப்படியே இன்னும் சற்று பிரதட்சணமாக வந்தோம் என்னால் லக்ஷ்மி நாராயண சுவாமி என்பவருடைய விக்கிரகத்தை தரிசித்துக் கொள்கிறோம் ஒரு தூணினே எழுந்தருளியுள்ளார் இவருடைய தாயும் தகப்பனாரும் வெகு நாட்கள் புத்திர இல்லாமல் துன்பப்பட்டார்கள் திருக்குடந்த ஆறாவது நடத்திலே பிரார்த்தித்தார்கள் திருப்புல்லாணிக்கு போய் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செலுத்தினார்கள் குழந்தையும் பிறந்தது அவ முன்னாடியே பிரதிஜை எடுத்துகின்றது குழந்தை பிறந்தா உன் கைங்கிரத்தோட ஊட்டுடறேனு இந்த ஊரை நோக்கி குழந்தையை விடுவதற்காக அழைத்து வந்தார்கள் அப்போ வழி தப்பி போச்சு வழி தப்பி இன்னொரு மார்க்கமா போனதுனாலே குழந்தைக்கு பார்வையே தெரியாது போச்சு மறுபடியும் கும்பகோணத்து சன்னதி பக்கம் வரச்சே பார்வை மீண்டது அவர் இங்கேயே எழுந்தருள் இருந்து நிறைய கைங்கேட்டங்களையும் பண்ணி முடித்தார் முடிச்சது கூட ஆச்சரியம் இல்லை அவர் இயற்கை எய்தினார் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோமே கடைசி நிமிஷத்துல பிராணனை துறக்கிறான்னு இவ்வூரில் வாழ்ந்து வந்த லட்சுமி நாராயண சுவாமியும் ஆத்மா புறப்பட்டது அவருக்கு ஈமச் சடங்குகளை செய்ய வேண்டும் ராமன் ஜட்டாயு மகாராஜருக்கு ஈமச் சடங்குகளை பண்ணியிருக்கிறான் கேள்விப்பட்டோம் கண்ணனோ விதுரனுக்கே செய்தான் தர்மபுத்திரன் செய்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம் அதே போல எம்பெருமான் இவருக்கு தானே ஈமச் சடங்குகளை செய்தானாம் மறுநாள் சட்டென்று கோவிலை திறந்து பார்க்கும்போது பெருமானே ஈர வஸ்திரத்தோடே எப்படி ஒருத்தன் சடங்குகளை செய்ய வேண்டுமோ அந்த திருக்கோலத்திலே இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஆகையாலே இன்றும் அந்த ஐதிகியம் இந்த கோவிலிலே ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது அப்படின்னா நம்ம ஆறாவதுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி உத்தராயணம் தட்சிணாயணம் நாச்சியார் பெருமாள் இவர்களையெல்லாம் சேவித்து கொண்டோம் இப்போ இதோட தொடர்பு கொண்டிருக்கிற ஸ்லோகத்தின் பொருளையும் பார்க்கலாம் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தூமோ ராத்திரிகி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயணம் தத்திர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்த நிவர்த்ததே என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே தூமாதி மார்க்கத்தை வர்ணிக்கிறான் இந்த பாதையிலே போமவர்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுகிறார்கள் இது திரும்பி வராத வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லும் பாதை அல்ல இது திரும்பி வரக்கூடிய லோகங்களுக்கு அழைத்து செல்லும் மற்றொன்று இந்த பாதை நரகப்பட்டணத்துக்கு அழைத்து போகும் பாதையும் அல்ல உயர்ந்த லோகங்களுக்கு அழைத்து போகும் பாதை இதை ஏன் தூமாதி மார்க்கம்னு பேர் வச்சார் கீழே நாம அர்ச்சிராதின்னு பார்த்தோம் அர்ச்சிசு என்றும் ஒளி உலகம் ஆதியில் அதாவது முதலில் இருக்கிறபடியால் அர்ச்சிராதின்னு அதுக்கு பேர் தூமஹாங்கிறது புகையை குறிக்கும் ஒல்லியூ புகையே இருட்டாக இருக்கும் ஒல்லியூ அப்போ புகை மண்டலமாய் இருட்டு உலகத்தை முதல் உலகமாக கொண்டிருப்பது தூமாதி மார்க்கம் அதை கண்ணன் தெரிவிக்கிறார் தூமோ ராத்திரிகி ததா கிருஷ்ணஹா அப்போ இந்த பாதையில் முதல் உலகம் இருட்டு உலகம் புகை மண்டலம் அடுத்தது ராத்திரி அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகல் பொழுது ரெண்டாவது லோகம்னு பார்த்தோம் இங்கே தூமாதி மார்க்கத்திலே இரவு பொழுதுதான் இரண்டாவது லோகம் அடுத்து மூன்றாவது லோகம் கிருஷ்ணபக்ஷம் இரண்டாவது பட்சமான கிருஷ்ணபக்ஷம் தேய்ப்பிறை அதைத்தான் மூன்றாவது லோகமாக சொல்லுகிறான் நாலாவது தட்சிணாயணம் என்கிற ஆறு மாதங்கள் இந்த நாளும் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு நேர் எதிர் அங்கே நாம் பார்த்தது ஒளி உலகம் பகல் பொழுது சுக்லபக்ஷம் உத்தராயணம் இதெல்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு நேரே தக்ஷிணாயன மார்க்கத்துக்கு தூமம் அதாவது இருட்டு இருள் சூழ்ந்திருக்கிற புகை மண்டலம் புகை மண்டலம் இரவு பொழுது கிருஷ்ணபக்ஷம் தக்ஷணாயனம் ஆகிய நாலு உலகங்கள் இங்கு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது லோகம் அங்கு ஆண்டு வந்தது ஆனால் இந்த இடத்துல ஆண்டு வராது அதற்கு பதில் ஐந்தாவது லோகமாய் பித்ருலோகம் வரும் ஆறாவது லோகமாய் ஆகாஷம் வரும் ஏழாவது லோகமாய் சந்திரலோகம் வரும் இப்படி ஏழு லோகங்களை சென்று கிட்டுகிறான் என்ன இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார் தூமஹா ராத்ரிகி ததா கிருஷ்ணः ஷண்மாசா தக்ஷிணாயனம் தூமஹா ராத்திரிகி கிருஷ்ணபக்ஷம் தக்ஷிணாயனம் இந்த நாலு லோகங்களை சொல்லிட்டு இதில் எவன் செல்லுகிறானோ தத்திர சாந்திரமசம் ஜோதிகி இந்த லோகத்தின் வழியே போய் சாந்திரமசமாகிற ஜோதியை அடைகிறான் சந்திரலோகத்தை அடைந்து விடுகிறான் யார் யோகி பிராப்பிய நிவர்த்ததே யோகி பிராபிய யோகி அடைகிறான் கீழே இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்லச்சேவும் யோகின்னு சொன்னார் இப்போது சொல்லும் போதும் யோகின்னு தெரிவிக்கிறான் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா கீழே சொல்லப்பட்ட யோகி பிரம்ம பிரம்மவிதோஜனாக பிரம்மவித்து என்று அழைக்கப்படுகிற யோகி ஞானி பிரம்மத்தையே அடையணும்னு ஆசைப்படுறவர் ஆனா இப்ப சொல்லப்படுகிற யோகியோவென்னில் நிறைய புண்ணியங்களை பண்ணியிருக்கிறவர் புண்ணியலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவர் புண்ணியத்தின் பயனை அனுபவிக்க வேணுங்கிற ஆவல் கொண்டவர் இஷ்டாபூர்த்தம் தத்தம்னு சொல்லுவார்கள் கோயில் கட்டுவது குளம் வெட்டுவது தர்மசத்திரம் ஏற்படுத்துவது அன்னதானம் செய்வது இப்படி பல கைங்கிட்டங்கள் உண்டே இதெல்லாம் நமக்கு புண்ணியத்தை குடிக்கும் யார் ஒருத்தன் புண்ணியத்தை நிறைய பண்ணியிருக்கிறானோ அவன் தூமாதி மார்க்கத்திலே செல்லுகிறான் அதைத்தான் ரெண்டாவது வரியில் தெரிவிக்கிறார் தத்திர சாந்திரமசம் ஜோதிகி யோகி பிராபிய யோகின்னு புண்ணிய கர்மங்களை பல செய்து வைத்திருக்கிறவன் நிவர்த்ததே அவன் சந்திரலோகத்தை அடைஞ்சுட்டு நிவர்த்ததே திரும்ப கர்ம பூமியான பூலோகத்துக்கே வந்து பிறக்கிறான் இதுதான் சரியான வேறுபாடு கீழோகத்திலே திரும்பி வராத பிரம்ம பதவி அடைகிறான்னு சொன்னார் ஆனால் இந்த இடத்திலே திரும்பி வரக்கூடிய சாந்திரமசத்தை கிட்டுகிறான்னு சொல்லுகிறார் யோகி பிராப்திய நிவர்த்ததே யோகி புண்ணிய கர்மங்களை செய்தவன் பிராப்த சந்திரலோகத்தை அடைந்து நிவர்த்ததே திரும்ப கர்ம பூமிக்கே வந்து விடுகிறான் அப்ப இது சுழற்சியில இருக்கக்கூடிய லோகம் கீழே பார்த்தது அர்ச்சிராதி மார்க்கம் சுழற்சி இல்லாதது இப்ப தூமாதி மார்க்கமோ திரும்ப திரும்ப இவ்வூரிலேயே கொண்டு வந்து சேர்ப்பது இப்படி இரண்டு மார்க்கங்களை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகங்களாலே கண்ணன் விளக்கி உள்ளான் இதிலே ஆதிவாகிகர்கள் அப்படின்னு சில பேர் உண்டு இந்த சரித்திரத்தை எல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லித்துன்னு பார்த்தோம் சாந்தோக்கியத்துக்கு சமமாகத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழிங்கிற பிரபந்தத்தை பாடினார் அதில் பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழியில் சூழ்விசும் வணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின என்ன ஒரு பாசரத்தை தொடங்கி எப்படி ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான்ங்கிறதை ஆழ்வார் விளக்குகிறார் இது ரொம்ப ஆனந்தமான அனுபவமாக இதுவரைக்கும் இருட்டிலே கிடந்து உழன்று கொண்டிருந்த நாம் அதீத்தமான ஒளிபடைத்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறோம் வரிசையாக ஓரோர் லோகமாக தாண்டி போவோம் ஒத்தொத்தர் நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதை செய்து நம்ம இல்லத்துக்கு வந்து அனுகிரகிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ளுவர்களாம் அந்தந்த லோகத்தை தாண்டிண்டு தாண்டிண்டு போகிறோம் வித்யுத்து மின்னல் லோகம் வரும்னு சொன்னேன் அந்த மின்னல் நம்மோட கூடவே வருவர் அவருக்கு அமானவன்கிற ஒரு பெயரும் உண்டு அவர் தான் நம்ம எல்லா மிச்ச லோகத்தையும் தாண்டி அழைத்து கொண்டு போய் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தையும் தாண்டி விரஜேல நம்ம நீராட்டி அக்கறைக்கு கிளப்பி விட்டுடுவார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்த ஜீவாத்மா வர்றது எப்போ அப்படின்னு தன்னுடைய உலகத்திலிருந்து காத்திருப்பார் ஆக எம்பெருமானே சிலரை நியமித்து ஒரு ஜீவாத்மாவும் முக்தி அடையும் போது அவனை ஜாகிரதையாக மரியாதையோடு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இது ஆழ்வார்களும் ஆனந்தமா பாடுகிறார்கள் இதை ரிஷிகள் அத்தனை பேரும் எழுதி வைத்துள்ளார்கள் இது உத்தராயணமாம் உயர்ந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போனால் அந்த ஆதிவாகர்கள் நம்மை அழைத்து கொண்டு போவர்கள் மூலம் ஏதோ உலகத்துக்கு சாமான்யமான இன்பத்துக்கு போனால் அப்போதும் சில தேவதைகள் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவர்கள் ஆனால் நாம் எதை ஆசைப்பட வேண்டுமென்றால் ஆறாம் உதனை சேவித்து அதுவும் குடந்தை கிடந்த திருமாலேன்னு ஆழ்வார் பாடின கோமளவல்லி கோமலவல்லி தாயாரை முன்னிட்டு கொண்டு ஆறாம் சேவித்தால் கண்டிப்பா அர்ச்சிராதி மார்க்கம் தான் சந்தேகம் இருக்க முடியாது தாயாருக்கும் ஆறாம் முதனாகிற பெருமானுக்கும் பல்லாண்டு பாடி இரண்டு மார்க்கங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஷாரங்கபாணிக்கே மங்களாசாசனம் பண்ணி மேலே பார்